அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வணக்கம். 85வது வருடத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் அன்னை மதீனாவின் செல்வங்களுக்கு வாழ்த்துக்கள். 1935ஆம் ஆண்டு பிறந்த அன்னை மதீனா 50 வருடங்கள் கழிந்து தன்னுடைய பொன்விழாவை கொண்டாடும் காலகட்டத்திலே ஒரு பொன்னான பாடசாலையாக நாட்டில் முன்னணி பாடசாலையாக இருந்து வந்தது நாடறிந்த உண்மை. அன்னை மதீனா பல வைத்தியர்கள், பொறியியலாளர்கள் என்று பல்வேறு பட்டதாரிகள் துறை சார்ந்தவர்களை உருவாக்கிவிட்டு அமைதியாக இருக்கின்றனர். விளையாட்டுத்துறையில் என்ன, எல்லா துறைகளிலும் முன்னணி பாடசாலை மதீனா. கிரிக்கெட் விளையாட்டில் தேசிய மட்டத்தில் ஜொலித்துவிட்டு இன்று ஒரு தேசிய வீரரையும் உருவாக்கியிருக்கின்றது. அதேபோன்று பேண்ட் வாத்தியம், கெடட், ஸ்கவுட் என்று இன்னோர் என்ன எல்லா செயல்பாடுகளிலும் மதீனா பங்குபற்ற தவறவில்லை. நான் மதீனாவின் முதலாவது கெடட் சாஜன் என்ற வகையில், பேண்ட் வாத்திய குழுவின் அங்கத்தவர் என்ற வகையில் இந்த சந்தர்ப்பத்தை தந்த அல்லாவுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றது. 2002ஆம் ஆண்டும் மதீனாவுக்கு ஒரு வசந்த காலமாக இருந்ததாகத்தான் நாங்கள் எடுத்துக் கொள்ளலாம். அபிவிருத்திகள் நடைபெற்ற காலம் அது. தேசிய மீலாத் விழாவில் அஷ்ரப் கேட்போர் கூடம் இதுபோன்று மதீனாவின் விளையாட்டு மைதானம் இவ்வாறான பல்வேறு அபிவிருத்திகள் நடைபெற்ற காலம் அது. அந்த தேசிய மீலாத் விழா மற்றும் அந்த அபிவிருத்திகளிலும் எனக்கு பங்குபட்ட கிடைத்ததை நான் மதீனாவுக்கு செய்த கடமையாக நான் நினைக்கின்றேன். ஒவ்வொரு மதீனியனும் நாங்கள் இந்த மதீனா அன்னை பெற்றெடுத்த பிள்ளைகள் நாம் என்ன செய்தோம் என்பதை சுய விமர்சனம் செய்து பார்ப்போம். ஒவ்வொருவருக்கும் நாம் இதுவரை காலமும் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றால், இன்னும் 15 வருடத்தில் நூற்றாண்டு விழாவை கொண்டாட இருக்கின்றது அன்னை மதீனா. திட்டமிட்டு பல சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய இந்த காலகட்டத்திலே வாலிபர்கள், நீங்கள், பல்வேறுபட்ட துறை சார்ந்தவர்கள் இந்த மதீனாவில் உருவாக்கப்பட்டிருக்கின்றீர்கள். இந்த ஊரிலும் எல்லா வளங்களும் இருக்கின்றன. ஆனால் அன்னை மதீனாவுக்கு நாங்கள் என்ன செய்தோம்? நிச்சயமாக உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டது. ஒன்றுபடுங்கள், இன்னும் எங்கும் பறந்து வாழும் மதீனா பெற்றெடுத்த செல்வங்கள். நீங்கள் இந்த மதீனாவுக்கு இன்னும் ஒன்றும் செய்யவில்லையா? உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வருகின்றது. இன்னும் 15 வருடங்களில் மதீனாவின் நூற்றாண்டு விழா. அந்த நூற்றாண்டு விழாவில் மதீனாவின் இலக்கை நோக்கி ஒரு பயணம் ஆரம்பிக்கப் போகின்றது. திட்டமிட்டு குறுகிய நீண்டகால செயல் திட்டங்களை திட்டமிட்டு செயல்படுத்த இருக்கின்றோம். உங்களின் பங்களிப்பு இதற்கு அவசியமாக இருக்கின்றது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மதீனா பொன்விழா பின் காலகட்டத்திலே எவ்வாறு இருந்ததோ அந்த காலகட்டத்திற்கு இதையும் தாண்டி நூற்றாண்டு விழாவை கொண்டாடலாம். வாருங்கள். வஸ்ஸலாம்.